Hello 11th standard students, I am Mitra Karnagaran. In example 9.21, you have to calculate the limit as x approaches 0, the function 1 by x square plus x cube. I am going to divide numerator and denominator by x square. இது எக்ஸ்டர்ன்ஸ் டு ஜீரோ தான் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதனால் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ்கொயரில் டிவைட் பண்ண முடியாது ஏன்னா டிவிஷன் பை ஜீரோ இட்ஸ் நாட் பாசிபிள் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இட் இஸ் அப்ரோச்சிங் ஜீரோ ஜீரோ கிட்ட தான் போயிருக்குது அதனால் எக்ஸ்கொயரில் நியூமினேட்டர் டி 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 டிவைட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம சமயம் என்ன ஆக போகுதுன்னா லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு ஜீரோ ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பை X ஸ்கொயர் ப்ளஸ் x, x Cube பை X எல்லா டேர்ம்ஸுமே எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுனா லிமிட் x டேர்ன்ஸ் டு 0 ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் பை இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா லிமிட் நியூமிரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக பறித்து கொடுக்க போகிறேன் லிமிட் X turns to 0 1 by X2 இது தனிசம் O divided by அதை மறி கீடு தனியாக குடுக்குப் போறன்னானு limit X turns to 0 1 plus X 1 plus X இந்த மறி தனியாக குடுத்தாத்து உப்பென்ன சொல்லிருக்காங்கனாம் X turns to 0 அப்பின் சொலிருக்காங்க X turns to 0 உடை meaning என்ன எக்ஸு ஜீரோ அப்ரோச் பண்ணுது ஆனால் நமக்கு இங்கே என்ன வந்திருக்குது ஒன் பை எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது இங்கே மட்டும் நான் லிமிட் மாத்த போகிறேன் இந்த இடத்துல ஆஸ் எக்ஸ்டர்ன்ஸ் டு by ஒன் பை எக்ஸ் infinity As X ஆஸ் to டு 1 ஒன் பை எக்ஸ் to infinity இன்ஃபினிட்டின்ற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் As a student உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும் இந்த ஸ்டெப்பில் சார் எப்படி சார் எக்ஸு ஜீரோக்கு போச்சுன்னா ஒன் பை எக்ஸ் இன்ஃபினிட்டிக்கு போகுது அவ்வளோ பெரிய நம்பர் எப்படி சார் மாறும் இன்ஃபினிட்டா ரொம்ப பெரிய நம்பர் எஸ் எக்ஸ் டர்ன்ஸ் டு ஜீரோ ஒன் பை ஜீரோ தான் போட முடியாதுன்னு சொல்கிறீங்க சார் இது ஜீரோ கிடையாது ஆக்சுவலாக எக்ஸ் அப்ரோச்சு ஜீரோ தான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் போட்டு காட்டுறேங்க பாருங்கள் ஒன் பை எக்ஸ் அப்ரோச்சு ஜீரோனா ஜீரோ கிட்டே போயிருக்குது ஜீரோ கிட்ட நான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன்னுன்னு வச்சுக்கலாம் இது ஒன் பை ஜீரோ கிடையாது ஜீரோ கிட்ட அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து டிஜிட் போட்டிருக்கிறேன் அப்போ நீங்கள் டெசிமில் எடுக்கணும்னா மேலே பத்து ஜீரோவில் மல்ட்டிப்ளை பண்ணால் கீழே பத்து ஜீரோவில் மல்ட்டிப்ளை பண்ணா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து துறையமா சொல்றேன் நான் இங்கே பத்து ஜீரோ தான் போகணுன்னு அவசியம் கிடையாது ஐம்பது ஜீரோ போடலாம் நூறு ஜீரோ போடலாம் ஆயிரம் ஜீரோ போடலாம் இங்கே ஆயிரம் ஜீரோ கூட போடலாம் அப்போ கூட இது ஜீரோ கிடையாது இட் இஸ் அப்ரோச்சிங் ஜீரோ தான் ஜீரோ தான் போய் நிற்கிறோம் அப்போ இங்க கோடிக்கணக்கான ஜீரோ போட்டு ஒன் போட்டால் கூட இட் இஸ் நாட் ஈக்குவல் இஸ் அப்ரோச்சிங் ஜீரோ ஜீரோ கிட்ட தான் போய் நிற்கிறோம் அதனால் மேக்ஸில் ஒன் பை இவ்வளோ சின்ன நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னால் கெட்டிங் கேட்டீங்க வெரி பிக் நம்பர் ரொம்ப பெரிய நம்பர் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன் நான் நான் சும்மா ஒரு பத்து ஜீரோவால் டிவைட் பண்ணிக்கிற டெசிமில் அதனால் உங்களுக்கு மேலே பத்து ஜீரோ வருது நீங்கள் ஐம்பது ஜீரோவால் டிவைட் பண்ணுறீங்கன்னா ஐம்பது ஜீரோஸ் மேலே வரும் அப்போ கிட்டத்தட்ட இது மில்லியனா ட்ரில்லியனா ட்ரில்லியனுக்கு ட்ரில்லியனா குரோருக்கு குரோரா என்ன சொல்கிறதுனே சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய நம்பர் கிடைக்கும் அதனால் சாதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் பை டூ இது பெரிய நம்பர் அதனால உங்களுக்கு சின்ன நம்பர் கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆனால் உங்களுக்கு கீழே சின்ன நம்பரு அதாவது டெசிமலில் ரொம்ப 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 சின்ன நம்பர்ஸ் போக போக பெரிய நம்பர் கிடைக்கும் இதை பாருங்களேன் ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்படின்னு போட்டுட்டாலே உங்களுக்கு டென் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஜீரோ வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி இருக்குது ஒன் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ரெண்டு டெசிமல் இன்னும் கொஞ்சம் சின்ன நம்பர் போகிறேன் இதை விட சின்ன நம்பர் இப்போ மேலே ஹண்ட்ரட் ஆர் மட்டும் பண்ணுவீங்க அப்போ ஹண்ட்ரட் வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு டெசிமல்னா ரெண்டு ஜீரோஸ் அப்போ பத்து டெசிமல் இருந்தால் பத்து ஜீரோஸ் வர ஆரம்பிச்சிடும் ஆயிரம் டெசிமல் இருந்தால் ஆயிரம் ஜீரோஸ் வர ஆரம்பிச்சிடும் அதனால டூ இன்ஃபினிட்டி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இது லிமிட்டிங் கேஸில் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஏன் இவ்வளோ விளக்கம் இதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது நிறைய கான்செப்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் பை எக்ஸ்டர்ன்ஸ் டூ இன்ஃபினிட்டி இப்போ இந்த சம் இன்னும் கொஞ்சம் மாத்த போறேன் இந்த பாருங்களேன் இத்தனை ஜீரோ போடும் உங்களுக்கு இன்ஃபினிட்டி வருது அதை ஸ்கொயர் பண்ணி போட்டீங்கன்னா ஆல்ரெடி பத்து ஜீரோ நீங்க அதை வேற ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பத்து டெசிமல் இருபது டெசிமல் ஆகும் இருபது டெசிமல்னா இன்னும் பெரிய நம்பர் வரும் மேல நியூமிரேட்டர்ல ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர்ஸ் வரும் அதனால ஒன் பை எக்ஸ் கொல்சோ டேர்ன்ஸ் டூ இன்ஃபினிட்டி நம்ம மெயின் சம்முக்கு போகலாம் லிமிட் அப்ளை பண்ணப் போறேன் நான்

அதனால் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லியாச்சு இந்த சாப்டரில் நீங்கள் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இன்ஃபினிட்டி என்பது ஒரு வேல்யூவே கிடையாது அது என்ன வேல்யூன்னு யாருக்குமே தெரியாது இட் இஸ் நாட் அ நம்பர் அது ஒரு சொல்கிற மாதிரி ஒரு ஃபைனைட் நம்பர் கிடையாது அதை டிஸ்கிரைபே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வேல்யூ அந்த இன்ஃபினிட்டி அதனால இதோட ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ப்பாக முடிக்கக்கூடாது இப்படி எக்ஸாமில் போட்டிங்கன்னா இது தவறு அப்போ நீங்கள் மட்டும் போட்டிங்களா சார் இன்ஃபினிட்டி பை ஒன் வந்திருக்குது அதனால் இன்ஃபினிட்டி இதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் சொன்னிங்களா சார் ஆக்சுவலாக இன்ஃபினிட்டிக்கு இந்த வேல்யூ போயிடுச்சு இன்ஃபினிட்டிக்கு ரீச் ஆயிடுச்சின்னு தான் நமக்கு தெரியும் இதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது ஆன்சர் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த சம் நமக்கு இப்படி தானே கொடுத்துருக்காங்க கடைசியாக நீங்கள் என்ன எழுதணும்னா ஆஸ் எக்ஸ்டர்ன்ஸ் டு ஜீரோ எக்ஸ்டர்ன்ஸ் டு ஜீரோ ஆகும்போது இதோட வேல்யூ இதோட வேல்யூ தட் இஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் எங்கே போய் ரீச் ஆயிடுச்சு இன்ஃபினிட்டிக்கு போய் ரீச் ஆகிடுச்சு இன்ஃபினிட்டி இஸ் நாட் அன் எக்ஸாக்ட் வேல்யூ இது ஒரு கரெக்டான நம்பர் கிடையாது அதனால டென்ஸ் டு ஜீரோ இந்த சிம்பிள் தான் போடணும் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு போட்டால் தவறு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம முன்னாடி ஸ்டெப்பில் இன்ஃபினிட்டி பை ஒன் போட்டு இன்ஃபினிட்டிலாம் போட்டிருப்போம் ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் எழுதும் போது வேல்யூ வேல்யூஸ் இக்குவடு இன்ஃபினிட்டின்னு எழுதக்கூடாது இப்படி எழுதணும் ஆஸ் எக்ஸ்டர்ன்ஸ் டு ஜீரோ ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூபோட வேல்யூ கண்டுபிடிச்சவரில் அதை எழுதணும் இங்கே டென்ஸ் டு ஜீரோ சாரி டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி அப்படின்னு எழுதிட்டு டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இட்ஸ் நாட் அ வேல்யூன்னு சொல்கிறாங்க இட்ஸ் நாட் அன் ஆன்சர் இது ஒரு சொல்யூஷனே கிடையாதுன்னு சொல்றாங்க அப்ப என்னதான் சொல்லுவாங்க எழுதுறதுன்னா கடைசியா நீங்க எழுத வேண்டிய விஷயம் பாருங்க லிமிட் எக்ஸ்டர்ன்ஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூபுக்கு கரெக்டான எக்ஸாக்டான ஆன்சர் இல்லை இல்லைன்றதுனால நீங்கள் நாட் எக்ஸிஸ்ட் இதுக்கு ஆன்சர் இதுக்கு லிமிட்டிங் கேஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இதுக்கு லிமிட்டிங் கேஸ் இதோடைய எக்ஸாக்ட் உயரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது வையோடைய வேல்யூவை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு தான் நீங்கள் செம்மை க்ளோஸ் பண்ணும் அவ்வளவு யூ கெட் இன்ஃபினிட்டி எந்த சம்லையுமே இன்ஃபினிட்டி ஆன்சர் நம்ம கொடுக்கக்கூடாது லிமிட்டிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் by பை எக் Does not டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன்பினிடின் போட வேண்டாம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு